Issued in public interest, stay safe, stay hygienic, stay home with Little Talks. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிவி புகழ். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, ஆனால் பணத்தோட அதிகாரம்லாம் இன்றைக்கி அடங்கி போய் கிடக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயுமே பணப்புழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். மிருகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அஞ்சறிவு எல்லாத்தையும் நம்ம நாய் எல்லாமே பறவை எல்லாமே ஒரு கதவை பூட்டி வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ரோட்டில் ஆடு மாடு எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஏன்னா பொல்யூஷன் கிடையாது. நம்ம ஒரு பைக்கில் போகல, காரில் போகல, எந்த வித பொல்யூஷனுமே இல்லாமல் எல்லாமே நிம்மதியாக தான் இருக்குது. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ பயந்து போயிருக்கோம் பார்த்தீங்களா. இயற்கை ப்ரூஃப் பண்ணிடுச்சு இல்லை, பார்த்தல இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ப்ரூஃப் பண்ணியிருக்கு. உங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டேன் பாருங்கள் அப்படின்ட்டு. நம்ம அசால்ட்டாக ஒரு குப்பை இருக்கா, கண்ட இடத்துல எச்சு தூப்போம், குப்பையை தூக்கி அப்படி அசால்ட்டாக அப்படி தூக்கி போட்டு போகிறோம். இயற்கை என்றைக்கும் நம்ம மதிச்சதே கிடையாது இல்லையா. நான் இன்றைக்கி வீட்டில் உட்காந்ததுக்கு பிறந்த எனக்கே தோணுது, இதெல்லாம் பண்ணணும், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். நானே ஃபோன் பண்ணி, அம்மா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, அப்படிங்களா, என்ன பண்ணுறீங்க, நம்ம மாட்டணும் வேலை. இப்போ நம்ம வீட்டில் இப்போ எல்லாமே இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தினா அசால்ட்டாக கொடுக்கணும், எல்லாமே ஆ சப்பர் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடிடும். ஆனால் எனக்கே ஒரு நாள் நீங்கள் பேசியிருப்பீங்களா, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க, ஒய்ஃப்ட பேசியிருப்பீங்களா, தங்கச்சிட்ட, தங்கச்சி என்னம்மா படிக்கிறேன், குழந்தைங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருப்போமா, அசால்ட்டாக ஓர நைட் வந்து ஆ ஓகே அப்படின்னு இருக்குமே. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாளில் 31 வரை டைம் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து மனசு விட்டு வீட்டில் பேசுங்க எல்லாருமே. எல்லாருமே என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக மனசு விட்டு பேசுங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதுவுமே பேச முடியாது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மாடலில் எல்லாருமே ஜாலியாக வேணாங்க, உங்களுக்கு ஒன்றும் உடம்பு இல்லையா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தருவா, வீட்டில் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு எல்லாமே இப்போ வந்து கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அந்த இயற்கை பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் என்னடா நீங்கள் எனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனால் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேங்க. செருப்பால் அடித்த மாதிரி நமக்கு பண்ணியிருக்கு பாருங்க இயற்கை. எல்லாம் வீட்டில் பயந்துருக்கும், இயற்கையை பார்த்து பயந்துருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இப்படி ஒத்துமையாக இருக்கும். இப்போ சுனாமி ஆகட்டும், நமக்கு எவ்வளோ இப்போ வெள்ளம் வந்தது சென்னையில், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றப்ப எல்லாமே கை கொடுத்து எல்லாமே உதவுறீங்கல்ல, அது ஏன் நீங்கள் வந்து அந்த பிரச்சனை வளர்த்த முடியாது பண்ணல. நானும் நம்ம எல்லாருமே எல்லாரையும் சொல்கிறோம், இந்தியாவில் எல்லாருமே சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து எல்லாருமே ஐயோ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றல. இதுவரையும் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். இனிமேட்டு இந்த இயற்கைக்காக கொஞ்சம் பண்ணும். இயற்கை வந்து எப்படி நமக்கு ப்ரூஃப் பண்ணிச்சு பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோ கோயில்கள் இருக்குது, நம்ம வந்து கடவுள் ஐயோ சாமி கும்பிடணும் அப்படின்னா கூட நம்ம வெளியில் போக முடியல. குப்பையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போகிறோம் சொல்கிறோம்ல, ஆனால் இன்னைக்கு பாருங்கள் உங்கள் வீட்டு குப்பையை உங்கள் வீட்டு உள்ள தான் வைக்க முடியுது, வெளியில் எதுவுமே போட முடியல. பயப்படுறீங்க ஐயோ வெளியில் போனால் அதை ஆகிடுமோ அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே தான், அதனால் இனிமேட்டு இயற்கையை கொஞ்சம் நம்ம எல்லாருமே தான் பாதுகாத்தாகணும். ஏன்னா நம்ம இயற்கையை மதித்ததே கிடையாது. இனிமேட்டு நம்ம இயற்கையை எல்லாமே மதிக்கணும் நம்ம எல்லாருமே தான். ஏன்னா எனக்கு நான் சென்டிமெண்டாக பேசலாம் நினைக்காதீங்க, எனக்கு வீட்டில் அதுக்கு அப்புறம் தோணுது ஓ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது இல்லை இதுவரையுமே. இப்போ நம்ம மானு போவோம், பைக்கு சல்லுன்னு எடுத்துட்டு போயிடணும், அதுக்கு கொண்டா பொல்யூஷன் நமக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே இப்போ நான் வெளியில் ஜனலில் பார்க்குறேன், அவங்க கிங்ஃபிஷர் உருவி பாருங்க அந்த மரத்தில் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கு. எல்லாமே மரங்கள்லாம் எல்லாமே இயற்கை வந்து சந்தோஷமா இருக்கு. வெளியில வந்து இயற்கை வந்து இப்போ ஜாலியாக இருக்கு இயற்கை. இப்போ இயற்கை மரத்தெல்லாம் வெறும் கிளிகள் இதாக இருக்கு, அந்த பொல்யூஷன் இது புகலாம் போய் மரம்லாம் கருகலை எதுவுமே இல்லை, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. நம்ம தான் பயந்து போய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். இனிமேட்டு நம்ம வந்து இயற்கையும் மதிப்போம், நம்மளும் இருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து அரசாங்கம் சொல்லிடுச்சு நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வீட்டில் இருப்போம்ல, ரெகுலராகவே நம்ம வந்து இயற்கையை வந்து மதித்து கண்டிப்பாக இருப்போம். தயவுசெய்து குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் போடுங்க, கண்ட இடத்துல எச்சு துப்பாதீங்க எல்லாருமே. நான் ஒன்று தான் சொல்கிறேன், நான் உங்களை வந்து சொல்கிறேன்னா நீங்கள் யாராவது சொல்லலாம் நீ என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இதை வந்து நல்ல விதமாக ஏற்றுக்கிற எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே நல்ல விதமாக ஏத்துப்பீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து இதை நான் சொல்றேன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ம பண்ணா நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஏன் நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்க கூடாது, இது வந்து நம்ம இந்தியா,
எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் நம்ம வந்த சொல்றோம்ல, இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே சொல்றோம் பாவம், இந்த இப்ப சைனாக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்றோம், அவங்களும் ஒரு உயிர் தான். அவங்களுக்கும் சொல்ற எல்லாருமே வந்து இதா இருக்கணும். மலேசியா, சிங்கப்பூர், ஃபாரின் கண்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உயிரை இழப்புன்றது, உயிர்ன்றது எவ்வளவு பெரிய இது, கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு உயிர், அதை வந்து நம்ம அநியாயமா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, நம்ம இயற்கையை மதிக்காதனாலதான் இயற்கை நமக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கு. தயவுசெய்து இயற்கையை மதிப்போம். கண்டிப்பா வந்து இயற்கை நமக்கு வந்து எதுவுமே பண்ணாது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், இது வந்து அரசாங்கம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து 14 மணி நேரம் 14 hours மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இப்ப நம்ம ஏன் மால் எல்லாமே கூட்டமா போகக்கூடாது, வீட்டுல எல்லாமே சொல்லலாம், ஏன் வீட்டுல இருக்கணும், நம்ம சும்மா தெரு அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த உயிர் வந்து அந்த கண்ணுக்கே தெரியாத வைரஸ் பத்தி நம்ம எவ்வளவு பேசிட்டு இருக்கோம் பாருங்க. 14 மணி நேரம் தான் அந்த வைரஸ் இருக்குமா. அது இப்ப இந்த சேவத்துல இப்படி நம்ம கையை வைக்கணும்னா, இந்த சேவத்துல கையில், அதே மாதிரி இப்ப வேற ஒருத்தவங்க வந்து இந்த சேவத்துல கை வச்சா அந்த வைரஸ் உடனே ஒட்டிக்கும். 14 மணி நேரம் அந்த வைரஸ் இருந்ததுன்னா நம்ம யாருமே அதை தொடரலாம், அந்த வைரஸ் பண்ணாமல் அதுவே அழிஞ்சிருமா. சோ அரசாங்கம் வந்து இது ஒரு நல்ல, நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. நம்ம யார் பேச்சையும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் இயற்கையோட பேச்சை கேட்போம் கண்டிப்பா, சரிங்களா? ஏதாவது ரொம்ப சந்தோஷம், இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சு. நம்ம வந்து இயற்கையை மதிக்கணும். Thank you so much all. Love you.